படம் சூப்பர் ப்ரோ, வாய்ஸே போயிடுச்சு படத்தை பற்றி சொல்லி சொல்லி. அந்த மாதிரி என்ன ப்ரோ, இந்தியன் டூவா? டீன்ஸ் ப்ரோ, டீன்ஸ். அந்த அளவுக்கு இல்லைங்க, சுமார் தான், சுமார் தான். இல்லை எதிர்பார்ப்புனா இந்தியன் டூ பார்த்தான் காலையில், அது நல்லா இல்லை. சரி இந்த படம் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கும். இது ஏமாத்திருச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்கும் 100% பிடிக்கும். ஆடியன்ஸ்லாம் நல்லா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை. எல்லாருமே வந்து பார்க்குற ஒரு மூவி தான், எல்லா ஏஜும் பார்க்கலாம், டீனேஜர்ஸ்க்காக அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருக்காகவும். படம் ரொம்ப நல்லா இருக்கு, அட்வென்ச்சரஸான மூவி, எல்லா டீனேஜர்ஸும் வந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டுருக்கேன், நல்லா இருக்குன்னு வந்தேன், அவ்வளோ சரியில்லை. ஸோ டிசப்பாயின்ட்மெண்ட் தான். வந்த வரைக்கும் பார்த்திபன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் நினப்போம். ஸோ அந்த அளவுக்கு இல்லை. என்ன என்ன பண்ணுறது, சிங்கிள் ஷாட்லாம் படம் கொடுக்குறாரு. அந்த அந்த மாதிரி கொடுக்குற ஒரு மனுஷன் இந்த படம் எடுத்து அவர் பேர் போடாமல் எடுத்திருந்தா அது பார்த்திபன் எடுத்தாங்களான் தான் கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் பேர் இல்லைன்னா அது பார்த்திபன் படமான்ற ஒரு கஷ்டமாக இருக்குது. பார்க்கும்போது கிட்ஸ் இருக்காங்க, டீன்ஸ், அந்த பேரெல்லாம் வச்சுட்டு சம்திங் மெசேஜ் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு தெரிஞ்சது. இட்ஸ் நைஸ், குவைட் நைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப உங்களுக்கு பேய் படம் மாதிரி தான் தெரியும், பேய் படம்னே வச்சுக்கோங்க. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ மஸ்ட் வாட்ச், 100% எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து டீன்ஸ் பாருங்க. ஆனால் ஸ்பாய்லர் கொடுத்த வேணாம் நினைக்கிறேன். நான் எல்லாருமே அந்த படத்தை போய் பாருங்க, நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க வரல. நல்ல ஒரு படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. பார்த்திபன் சாரோட திறமைக்கு அவரால் எவ்வளோ இன்புட் போட முடியும், எவ்வளோ உழைப்பை போட முடியுமோ அவ்வளோவும் போட்டிருக்காரு. அவங்க நிற்கிறாங்க அந்த அம்மா துண்டு பசங்க, அவனுங்க அவ்வளோ உழைப்பு போட்டுக்கிறாங்க. ஒருத்தனும் ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணி அடிச்சுக்கிறானுங்க. அந்த அளவுக்கான உழைப்பு கிளைமேக்ஸ் தான் ப்ரோ, கிளைமேக்ஸ் தான் படமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபை பாதி கூட விட்டுருங்க, ஆனால் கிளைமேக்ஸில் தான் மொத்த செக்கே வச்சுருக்காரு. நிறைய உண்மையை சொல்லியிருக்காரு, அங்கங்கே உண்மையை சொல்ல எனக்கே கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் வந்துச்சு. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் போ, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இங்கே ஃபேமிலியோட பசங்களோட வந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா அந்த ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டு எமோஷன்ஸு க்ரைமா த்ரில்லரா இதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி ஒரு உண்மைகள் விஷயம்லாம் வந்து அதில் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் படத்தை வந்து பார்த்தா தெரியும். தயவுசெய்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓடிடிக்கு வெயிட் பண்ணலாம், டிவிக்கு வெயிட் பண்ணலாம், அதெல்லாம் நியாயம் தான். ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே என்ன சொல்கிறது, அந்த க்ரூஸ் மூமெண்ட் வந்து அங்கே தான் ஃபீல் ஆகும். நம்ம பசங்களோட பசங்களை உட்காந்து பார்த்தா தான் லாஸ்ட்டோட டைலாக் அந்த தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் உலகளாவே மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தோட ஒரு உண்மையை சொல்லுவார். அந்த உண்மையை சொல்லும் போது பசங்களாம் கை தட்டுவானுங்க, நமக்கும் அப்படியே ஒரு வரும், என்னடா டே இதை போய் எங்ககிட்ட மறைச்சிங்களான்ற மாதிரி ஒரு உண்மை ஒன்று வரும். அந்த உண்மையை பார்த்தா அங்கே தான் உங்களுக்கு க்ரூஸ் பம்ப்ஸ் படம் அங்கே தான் ஃபஸ்ட்டாகவே மறந்துடுவீங்க. உண்மையை சொல்ல ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு, என்னடா அது யோசிக்கிறாலும் நம்ம ஆயிடுச்சு, என்னடா இது ஒரு போகுமா நல்லா இருக்குமா சும்மா வந்துட்டோமோ இல்லை சும்மா காமெடி பண்ணுறானுங்களோ அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாகவே போயிடுவாங்களே இல்லை ஓடினேங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் லாஸ்ட்டில் தான் வந்து எதுக்கு இவ்வளோ நடந்துச்சுன்றதுக்கான காரணம் வந்து லாஸ்ட்டில் தான் ஒரு கிளைமேக்ஸில் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒரு பாயிண்டில் உங்களுக்கே தோணும் பெஸாமல் செகண்ட் ஹாஃப் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்டா ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. இல்லை இது வந்து ஒரு படமாக இல்லைங்க, முதல்ல ஒரு 20 நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணுறத 2 ஹவர் படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களை விட ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி இது வந்து என்னென்ன பார்த்திபன் சாரோட இன்னொரு வேர்ஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை நம்ம இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுப்பார், காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கிறார், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிறார். ஆக்டிங் வைஸ் குழந்தைங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் எப்பவும் அவர் ஸ்டைல் அவர் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக ஓகேவாக இருந்தது. யோகி பாபு அவர் போர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரியோட வந்திருந்தாலும் காமெடிஸ் ஒன்றும் பெருசாக ஹியூமர் எலிமெண்ட் ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி பார்த்திபனோட சர்க்காசமே போதும். யோகி பாபு வந்து ஒரு அன்வான்ட் எலிமெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். மைடியர் குடிச்சாத்தனுக்கு அப்புறம் குழந்தைங்களை வச்சு படம் எடுத்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வயசு ஆடியன்ஸும் பார்க்கலாம். பார்த்திபன் சார்லாம் வித்தியாசமாக கொண்டு வர, இந்த படமும் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது, எங்கேயுமே லாக் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது படம். பார்த்திபன் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அந்த பழைய பார்த்திபனை மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்த செருப்பு, இரவு நிழல், அதுக்கு முன்னாடி கதை திரைக்கதை வசனம், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் அதெல்லாம் ஹிட்டாக ஃப்ளாப்பான்றதை தவிர்த்து அவருடைய புத்திரை அதில் இருந்தது. இரவு நிழலெல்லாம் அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் இருக்கும்போது அந்த படம் போய் பார்த்து அப்போயே அது அவ்வளோ ஆடியன்ஸு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த படம். அந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பான் கூட எனக்கு தெரியாது, ஆனால் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. பட் இந்த படம் டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட், பார்த்திபன் படம் வரே இல்லை. ஆமாம், இது ஒரு ஏலியனை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க ப்ரோ, அது பாருங்க, எல்லாம் பார்த்தா தான் தெரியும் மொக்க தான். படம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆ
பார்த்திபன் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு சார். இன்னும் பார்க்கலாம், இன்னும் நிறைய வாட்டி வந்து பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து அந்த திகில அந்த பேய் மாரி கொடுத்தது அட்ராக்ஷனு, அந்த பசங்க பயப்படுத்து, அப்புறம் அந்த சயின்ஸ் பத்தி நல்லா பண்ணீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. அவங்க வந்து என்ன மெசேஜ் கன்வே பண்ணணும்னு இருந்தாங்களோ அது வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. ப்ளஸ் விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா இருந்தது. லாஸ்ட் சாங் தான் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் நாளாக தான் நான் போச்சு. செகண்ட் ஆஃபில் தான் லேக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் குவைட் என்கேஜிங். சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு ரிவீல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லேக் இருந்தது படத்தில். மித்தபடி எல்லாமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். யோகி பாபு அங்கிள் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான், லேக் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், போர் அடிக்காது. கிட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். பசங்களை நல்லா வேலை வாங்கியிருக்காரு. லாஸ்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழை ரிஜெக்ட் பண்ண ஒரு இடத்துல தமிழ் தான் முதல்ல போகிறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப டாப் மோஸ்ட்டு. ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் செகண்ட் ஆஃபில் தான் நம்மளுக்கு எல்லா ஸ்டோரி லைனுமே புரியும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம், ஆனால் போராக தான் போதும். செகண்ட் ஆஃபில் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவ்வளோ அதான் ஒரு அந்த 13 பசங்க, ஸ்கூல் பசங்க, டீன்ஸாக இருக்காங்க, அவங்கள வச்சு தான் கதை மையப்படுத்தி பண்ணியிருக்காங்க. பசங்க வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் வேஸ்ட் இல்லை. இது படம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஒரு 50 லட்சம் கூட செலவாயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவு விஷுவல்ஸாக இல்லை. கிராஃபிக்ஸு, சிஜி ஒர்க் எல்லாம் ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்குது. டி இமானோடைய மியூசிக்கு பெருசாக கதையே இல்லை. ஏதாவது ஒரு கதை, ஒரு எமோஷ்னலு, ஒரு காமெடி இந்த மாதிரி இருந்தால் தானேங்க மியூசிக் டைரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் பண்ண முடியும். பெருசாக ஒன்றுமே இல்லை. பசங்க வந்து ஒவ்வொருத்தர் காணாமல் போகிறாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு டென்ஷன் ஆகுது. அது வந்து நமக்கு கனெக்ட் ஆகல, ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்ல. ஐயோ ப்ரேடிஷன் மேபி சின்ன பசங்களுக்கு பிடிக்கலாம். அந்த ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பசங்களுக்கு வேணால் பிடிக்கலாம். மற்றபடி